Hello student, conductometric titration, strong acid versus strong base. So valimai migunda karam valimai migunda amilathudan eppadi vandu titration seiya porom indha class la paaka porom. Sodium hydroxide matrum HCl hydrochloric amilam irandu da nama vandu valimai migunda karam valimai migunda amilam eduthukrom. Indha tattuvam pathina hydrochloric amilamum indha NaOH appinga koodiya karamum inge eppadi nadulaiyakkapadugirathu அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இது ஆக்சுவலி நடுநிலையாக்கப்படுது. இந்த நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஸோ ஒரு கண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணி கனடோமெட்ரிக் மீட்டர் அதாவது கண்டக்டோமீட்டர் யூஸ் பண்ணி நாம் இதை எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கான நோட்ஸ் இதுக்கான செய்முறை விளக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் போய் கொடுத்துருக்கேன். இதை செஞ்சு நான் ரிப்போர்ட் பண்ணின ஒரு வேல்யூஸ். இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஃப் ட்ரா பண்ணுவோம். அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ வால்யூம் HCl எடுத்துக்கிறோம் அதே போல் அதனுடைய கண்டக்டன்ஸ் என்ன இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். இதுதான் கனடோமெட்ரி மீட்டர். இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்கும். ஸோ இதை வந்து கனடோமெட்ரி செல் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். இது சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ நம்ம பிளக் பாயிண்ட்டை வந்து நம்ம பிளக் பண்ணிவிட்டு ஸோ கனடோமெட்ரி மீட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கான எலக்ட்ரோட்ஸு ஸ்டாண்டு எல்லாமே நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பீக்கர் ரெண்டமல் பீக்கர் இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இது எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான். இந்த கனடோமெட்ரிக் மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்லு இந்த செல் கான்ஸ்டன்ட்டோட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட் வந்து என்ன எந்த டேட்டு என்ன எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ கனடோமெட்ரிக்ல இந்த டைப் வந்து சிடி டைப் இது. இதோடைய கே வேல்யூ அந்த பார்த்திங்கன்னா 1.0 அதாவது 10% வந்து இதாக இருக்கக்கூடியது. இதில் வந்து இந்த இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இது மூலமாக தான் இந்த கண்டக்டன்ஸ் ஆனது இந்த எலக்ட்ரோடு வழியாக தான் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னாகும்னா இந்த அமிலமும் இந்த காரமும் ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன்ஸ் வருது. இந்த எவ்வளோ கடத்தும் திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து செல் அழகாக நமக்கு வேல்யூஸ் கொடுத்துரும். ஸோ பேக் சைடில் வந்துட்டு இந்த நாபை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து ஒரு 2 ml பீக்கரில் வாட்டரை வச்சு நம்ம டிஸ்டில் வாட்டரில் யூஸ் பண்ணி முதல்ல தரவாக க்ளீன் பண்ணிடணும். ஸோ ரெட்டு இண்டிகேட் பண்ணக்கூடிய அதில் வந்து ரெட்டு நாபியும் பிளாக் கலர் இண்டிகேட் பண்ணுறது பிளாக் நாபியும் நம்ம கரெக்டாக இன்செர்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து இதனுடைய மெயின். ஸோ இதில் வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதனுடைய கேலிபரேஷன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து செல் கான்ஸ்டன்ட் பார்த்திங்களே 1.00 இன்ச்சு, அப்போது 1.00 நம்ம செட் பண்ணிக்கணும். இது செல் கான்ஸ்டன்ட் செட் பண்ணியாச்சு பை யூஸிங் டிஸ்டில் வாட்டர். இப்போது இந்த எலக்ட்ரோட